ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சிடிடி. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சியில் ஒரு சில அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சியில் ரீசெண்டாக கிடைச்ச ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரூமர் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சென்னை எஃப்சியோட அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரீ சீசன் கேம்ப் வந்து இன்னைக்கு August 11 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து எல்லா சீசன் எங்கே ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராமபுரம் கேம்பஸுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் நம்ம ராமபுரம் கேம்பஸ் தான் வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து இப்போதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரீ சீசன் கேம்ப்ன்றதுனால எதர் அங்கே ஒரு இடத்துல நடக்கலாம், அப்படி இல்லைனா நம்மளுடைய மெரினா அரினாலே வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிசர்வ் டீம் வந்து மரினா அரினால தான் ப்ளே பண்ணிருந்தாங்க. ஸோ ஹோப் இந்த வாட்டி வந்து நம்மளுடைய மெயின் ஸ்குவாடுமே வந்து மரினா அரினால தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறேன். ஸோ யாராவது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சிஎஃப்சி அல்ட்ரா பாஸ் வாங்கி உங்களுக்கு யாருக்காவது வந்து மெயில் வந்துச்சு, வாங்க ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சுன்னா, என்ன லொகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அல்லப்படுற கல்லப்புறம் தலைவர் நிறந்துடும் அப்படின்ற மாதிரி தாத்தா வராரு கதரை விட போறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சியோட கோச் வந்துட்டு அவன் காயில் வந்துட்டு நம்மளோட சென்னை மண்ணில் எடுத்து காலை வச்சிருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி ஸ்குவாடுக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் வந்து ஜாயினே பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலும் தாத்தா வந்துட்டு வில் பி பேக் இன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தாத்தா போயிட்டு வந்துட்டு இன்னைக்கே வந்து ட்ரைனிங் அல்லப்படுற கல்லப்புறம் தலைவர் நிறந்துடும்ன்ற மாதிரி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் காயில் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டான பர்சன், ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் அவர் வந்துட்டு வந்திருந்தாலுமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, அதாவது வந்து பிளான் பண்ண மாதிரி வந்துட்டு August 11 வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, காலங்காத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் டீம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளோட சென்னையில். இதே இடத்துல வந்து நம்மளோட ரிசர்வ் ஸ்குவாட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டியூரன் கப்பில் அவங்களோட லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடின மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணிருக்கோம், அதாவது மூணு மேட்ச் தான் வந்துட்டு டியூரன் கப்பில் டோட்டலாக வந்துட்டு குரூப் ஸ்டேஜஸில். அதில் நம்ம ரெண்டு மேட்ச் ப்ளே போனோம், ரெண்டு மேட்ச்சில் வந்துட்டு ரெண்டுமே வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து கடைசி மேட்ச் இருக்குது அசாம் ரைபிள்ஸ் கூட. ஸோ இந்த மேட்சை ஜெயிச்சாலும் நம்ம வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவங்களோட கடைசி மேட்சாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் இந்த டீம் ரிசர்வ் ஸ்குவாட்ல இருந்து யாராவது வந்துட்டு ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேபி வந்துட்டு மெயின் ஸ்குவாடுக்கு வருவாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய மெயின் ஸ்குவாட் வந்துட்டு இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தாரமாக இருக்க போகுது. ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஓரம் கட்டி வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரூமருக்கு வரும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரூமில் வந்து கோமல் தட்டல் பற்றி பேசணும். ஸோ கோமல் தட்டல் பற்றி என்ன நிலவரம் அப்படின்றது வந்துட்டு இது வரைக்கும் ஒரு அப்டேட் இல்லை. ஸோ அடுத்த கட்சி பற்றமா இப்போ ஒரு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்வர் அலி. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த அன்வர் அலி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி எஃப்சியில் ப்ளே பண்ணிருந்தாரு. ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் ஒரு 18-20 வயசு பையனாக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்துட்டு ஹார்ட்டில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஹி கான்ட் ப்ளே ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்துட்டு லைஃப் டைம் பேன் கொடுத்தாங்க ஃபுட்பாலில். பட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு அப்பீல் பண்ணி, இல்லை என்னால் ப்ளே பண்ண முடியும், ஐ எம் ஃபிட் டு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு ஃபைட்லாம் பண்ணி வந்து கடைசியில் ப்ளே பண்ணுறதுக்கு வந்தார். ஸோ இவர் ப்ளே பண்ணிடுறது எந்த டீமில் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி எஃப்சி, அதாவது வந்துட்டு நம்மளுடைய இவர் ரஞ்சித் பஜாஜ் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு கிளப் வச்சிருக்காரு, ஒரு ஃபுட்பால் கிளப் வச்சிருக்காரு, அவர் வந்துட்டு டிவிஷன்ஸில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட கிளப்போட பேர் வந்து நம்மளுடைய டெல்லி எஃப்சி அப்படின்னு தான் அவருடைய கிளப். ஸோ அந்த கிளப்பில் தான் அவர் ப்ளே பண்ணிருந்தாரு. ஸோ அவர் இந்த ஃபைட்டிங்லாம் முடிச்சு, அதாவது வந்துட்டு ஒரு கோர்ட்ல இருந்து வந்துட்டு ஆர்டர் வந்து ஓகே இது அன்வர் அலி இஸ் ஃபிட் டு ப்ளே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அவரை வந்துட்டு லோன் டீல வந்துட்டு வாங்கினாங்க மோகன் பவான் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ மோகன் பவான் சூப்பர் ஜெயின்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்துட்டு நான் அவனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் பே பண்ணணும், இல்லை வந்துட்டு நான் அவனுக்கு வந்துட்டு காசு நிறைய கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்லம் சம் ஆஃப் அமௌண்ட் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நான் வந்துட்டு அவனை லோன்ல எடுத்துக்கப்பா, லோன்ல வந்துட்டு இது நான் வந்துட்டு என் கையில இருந்து வந்துட்டு இவ்வளோ போர்ஷன் நான் காசு கொடுத்துறேன், நீ வந்து என்ன பண்ண, நீ இவ்வளவு காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி எஃப்சி கூட வந்துட்டு ஒரு டீலிங்க போட்டாங்க. அதான் வந்து மோகன் பவான் வந்துட்டு அவர் வந்துட்டு சைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபீஃபா வந்துட்டு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்ஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய எல்லா இதுலயுமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு பிளேயரை நீங்க வந்துட்டு லோன்ல கொடுக்குறீங்க அப்படின்னா, அட் மேக்ஸ் அந்த லோன் வந்துட்டு ஒன்லி 1 இயருக்கு மட்டும் தான் இருக்கணும், அதுக்கு மேல வந்துட்டு அந்த லோன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, 1 இயர் மட்டும் தான் மேக்ஸிமம் லோன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ இதே போல இடத்துல வித்தின ஒரு 6 மந்த்ஸ் கேப்ல தான் நடந்துருச்சு. ஸோ உடனே வந்துட்டு அன்வர் அலி என்ன திங்க் பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோகன் பவான்ல நம்ம கொடுக்குற சம்பளமே ஆல்ரெடி வந்துட்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இதே இது நான் டெல்லி எஃப்சிக்கு போனாலும் எனக்கு வந்துட்டு சம்பளம் கம்மியாக தான் கிடைக்கும், சப்போஸ் நான் வந்துட்டு வேற ஏதாவது டீம் போனாலும் எனக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு அன்வர் அலி வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இந்தியன் நேஷனல் டீம்ல ப்ளே பண்ணாரு, ஒரு நேஷனல் டீம்ல ப்ளே பண்ற ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர், ஒரு டீம்ல லோன்ல இருக்காருன்னு சொன்னா இட் ஷோஸ் த டிகிரேஸ் ஃபார் த பிளேயர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதாவது ஒரு நேஷனல் டீம் பிளேயரு, ஒரு டாப் கிளாஸ் பெர்ஃபார்மரு, ஒரு டீம்ல லோன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு அந்த பிளேயருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அவமான மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவர் என்ன திங்க் பண்ணார்னா, ரைட்ரா நமக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபீஃபா வந்துட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க,
போடுறதுக்கு ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, அந்த ஒன் இயரை வந்துட்டு கேஸை போட்டார். ஸோ ஒன் இயர் தான் வந்துட்டு ஃபீஃபாவே வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் இது வந்துட்டு 5 வருஷம் கான்ட்ராக்ட் நான் வந்துட்டு மோகன் பகவானில் இருக்க மாட்டேன், என்னோட கான்ட்ராக்ட் நான் வந்துட்டு டெர்மினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நம்மளோட ஏஎஃப்எஃப் வந்துட்டு ஒரு லோன் ஒரு லெட்டர் எழுதி போட்டாருங்க. ஸோ இந்த கேஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மோகன் பவானை விட்டுட்டு ஈஸ்ட் பெங்காலுக்கு போகிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சில நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் ஏன் இவ்வளோ நேரமாக இதை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அன்வர் அலி தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேஸ், ஓகேவா? ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன, அதாவது வந்துட்டு நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அன்வர் அலி வந்துட்டு மோகன் பவான் பிளேயர் கிடையாது. இதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இப்போதைக்கு வந்து டெல்லி பிளேயர் தான், அவங்களோட லோன் டீடைல்ஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மோகன் வேணும்னா திருப்பியுமே வந்துட்டு அன்வர் அலியில் வந்துட்டு லோனில் வாங்கிக்கலாம், இல்லை டிரான்ஸ்ஃபரில் வாங்கிக்கலாம். ஸோ கரண்ட்லி அன்வர் அலி வந்துட்டு ஒரு பஞ்சாப் எஃப்சி பிளேயர். ஸோ இதுக்கடுத்து வேறு எந்த டீம்னாலும் வாங்கிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, August 22 தான் வந்துட்டு ஃபைனல் வெர்டிக்ட் வந்துட்டு சொல்ல போகிறாங்க. எப்படின்னா, இப்போ அன்வர் அலி வந்துட்டு ஒரு புது டீமுக்கு போகிறாரு அப்படின்னா, அந்த புது டீமுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு டிடக்ஷன்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்துட்டு ஈஸ்ட் பெங்கால் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட் பெங்கால்ஸ்க்கு வந்துட்டு ஃபைன் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அன்வர் அலி வந்துட்டு ஒரு டீமில் இருந்த பிளேயர், அவருக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அமௌண்ட் கொடுக்கணும், எங்கள் டீமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில சின்ன விஷயங்களுக்காக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஃபைன் கிடைக்கும், அப்படி இல்லைனா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபைனல் வெர்டிக் வந்துட்டு 22 அன்னைக்கு தான் தெரியும். இதையே நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்வர் அலிக்கு நடந்த கேஸ் மாதிரியே நம்ம டீமுக்கு வர போற ஒரு பிளேயருக்குமே நடந்திருக்கு. அந்த பிளேயரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்னேஷ் தட்சிணாமூர்த்திங்க. சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்துட்டு ஹைதராபாத் எஃப்சியில பிளே பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு நல்ல ஒரு லெஃப்ட் பேக்காக இருந்த ஹைதராபாத் எஃப்சியில பிளே பண்ணிருந்தாரு. சோ ஆக்சுவலி இவருடைய ஹோம் டீம் எந்த டீமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை சிட்டி எஃப்சி. ஸோ மும்பை சிட்டி எஃப்சியில் இருக்கும்போது வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சி எல்லாருமே வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவருக்கு ஒரு லாங் டைம் கான்ட்ராக்டாக வச்சிருந்தாங்க. ஸோ இவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியல, அதாவது வந்துட்டு அவங்க டீமில் இருந்து வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இவருக்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைக்கலனா இவர் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்துட்டு ஹைதராபாத் எஃப்சியில் போய்ட்டு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோனில் அனுப்பி வச்சாங்க. ஸோ ஸ்டில் ஹி ஹாஸ் அ கான்ட்ராக்ட் வித் மும்பை சிட்டி எஃப்சி நினைக்கிறேன். ஸோ அந்த கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணுறதுக்கு அன்வர் அலி என்ன ட்ரை பண்ணாரோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியுமே வந்துட்டு கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஏஎஃப்எஃப் கிட்ட, அதாவது ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் கிட்ட போயிட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நான் வந்து இந்த டீமில் இருக்க விரும்பல, நான் இந்த டீம் விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் எதனால் வெளியே போகிறார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் பீன் ட்ரேடட் டு சென்னையின் எஃப்சி. ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டீமில் வந்து லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக்ஸில் வந்துட்டு மூணே மூணு ஆப்ஷன் தான் இருக்காங்க. யாரெல்லாம் அன்கிட் முகர்ஜி இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மந்தார் ராவ் தேசாய் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு சச்சு சிபி இருக்காங்க. இவங்க மூணு பேரை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் ரைட் பேக் லெஃப்ட் பேக் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு விங்கர் ஆடி இருக்கு, அலெக்ஸ் ரொமேரியோலாம் வந்துட்டு நம்ம லெஃப்ட் பேக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ சென்னை எஃப்சி டார்கெட் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் யாருன்னா விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி. ஸோ இவரோட கேஸுமே வந்துட்டு என்ன ஆச்சுன்றது தெரியல. சப்போஸ் இவரோட கேஸுமே வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, இவர் வந்துட்டு மும்பை சிட்டி எஃப்சி பிளேயர் இல்லை, இவர் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஃப்ரீ பிளேயர், ஸோ இவரை வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணால் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ஹி வுட் பி ஜாயினிங் சென்னை எஃப்சி. இது வந்துட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரூமர் பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுங்க, விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம வந்து கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்ஃபேக்ட் என்ன பார்த்து என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் பேக்காக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஐஎஸ்எல் இது வரைக்கும் வந்து ஹைதராபாத் எஃப்சி பிளே பண்ணுறாங்க, ஐ திங்க் ஒடிஷா கூட பிளே பண்ணுறாங்க, மும்பைக்கு வந்து செம்மையாக பிளே பண்ணுறேன். அண்ட் இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசன் வந்து சென்னை எஃப்சிக்கு எதிராக ஒரு கோல் வேறு அடிச்சிருக்காங்க மும்பை சிட்டி எஃப்சிக்காக. ஸோ லெட்ஸ் ஹோப் விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி நல்ல நம்ம டீமுக்கு வருவார், நல்ல ஒரு லெஃப்ட் பேக்காக இருப்பார். வில் ஹோப் ஹீல் கம் டு சென்னை எஃப்சி. ஸோ இந்த நியூஸ் பற்றி என்ன திங்க் பண்ணி சொல்ல மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திங்கன்னா, நன்றி, வணக்கம். See you in my next video, guys.